சீஃப் நியூட்ரிஷனிஸ்ட் இலக்கணா ஃப்ரம் குவா நியூட்ரிஷன். இன்னைக்கு நம்ம ஜீன் டெஸ்ட் எப்படி பண்றது, அது பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம பாடியை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் தான் நம்ம பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் ஜீன் டெஸ்ட். நம்மளோட சலைவா சாம்பிளை வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அதை, நாங்கள் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நியூட்ரிஷன் பிளானை ரெடி பண்ணுவோம். நம்ம இந்த ஜீன் டெஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து குட் ஃபேட், பேட் ஃபேட், இதில் நம்மள பாடிக்கு எது சூட் ஆகுது, என்ன டைப் ஆஃப் ஃபேட் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து இந்த ஜீன் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாமும் நம்மளுக்கு அந்த ஜீன் டெஸ்ட்டில் தெரியும். இது மட்டும் இல்லாமல் அந்த காஃபி குடிக்கிற அடிக்ஷன் நம்மளுக்கு ஜெனட்டிக்லி இருக்கா, அந்த கெஃபீன் நம்ம பாடியால் ஃபாஸ்ட்டாக மெட்டபிலைஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம ஸ்லோ மெட்டபிலைசரா, நம்ம ஸ்லோ மெட்டபிலைசர் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து காஃபியா அந்த அளவுக்கு நிறைய எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பாடியில இருந்து அந்த கெஃபீன் மெட்டபிலைஸ் ஆகி வெளியே போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். முக்கியமான பேராமீட்டர்ஸ் ஆன லாக்டோஸ் இன்டாலரன்ஸும் குளுட்டன் இன்டாலரன்ஸும் பத்தி நம்ம ஜீன் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்க முடியும். லாக்டோஸ் இன்டாலரண்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில ஆக்னே ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதோ, இல்ல கட் ரிலேட்டடா ஸ்டமக் பெயின் போட்டே இருக்கிறது, இல்ல பவல் மூமெண்ட்ல எதனா ப்ராப்ளம் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் ஆகுறது, டயரியா ஆகுறது, இந்த மாதிரி கட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் லைக் மோர் அட்வான்ஸ்ட் டெஸ்ட். கோச்சில் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க, ஹெல்த்தை பற்றின கான்சன்ட்ரேஷன் நிறைய வந்து கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜீன் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.